அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது புவியியல் பற்றி, அதாவது ஜாக்ரஃபி பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பூமியும் சூரிய குடும்பமும், கோள்கள், பிளானட், தொலைநோக்கி போன்ற கருவிகள் இல்லாமல் வெறும் கண்களால் புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி ஆகிய 5 கோள்களை மட்டுமே பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பிளானட் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் யுரோனஸ் நெப்டியூன் ஆகிய கோள்களை தொலைநோக்கியால் மட்டுமே காண இயலும். புதன், வெள்ளி ஆகிய கோள்கள் சூரிய உதயத்திற்கு சற்று முன்பும் மாலையில் மறைந்து பின்பும் புலப்படும். வெள்ளி கோள்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு சற்று முன் புலப்படும் போது விடுவெள்ளி என அழைக்கின்றனர். புவியியலை பற்றி நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு பூமியை பற்றி நல்லா படிங்க. அடுத்து புதன், வியாழன் அதை பற்றி நீங்கள் நல்லா படிக்கலாம். அண்டு சூரியன் குடும்பத்தில் மொத்தம் 9 கோள்கள். அந்த 9 கோள்களையும் பற்றி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ துணைக்கோள்கள் எந்தெந்த பூமிக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குது? ஒன்று தான், நிலா மட்டும்தான். அதேமாதிரி வியாழனுக்கு எத்தனை துணைக்கோள், அடுத்தது சனிக்கு எத்தனை துணைக்கோள், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். சனிக்கோள் வளையம், சனிக்கோளுக்கு மட்டும்தான் அந்த வளையம் மட்டும் இருக்கும். அந்த சனிக்கோள் மற்ற கோள்கள் இருக்காது. தொலைநோக்கு வழியை பார்த்தால் சனிக்கோளை சுற்றி வளையம் போன்ற அமைப்பு காணப்படும். நுண் கற்களும் தூசும் பனியும் கொண்ட தொகுதியே இந்த வளையம். இந்த வளையம் வந்து தூசி தான். அந்த தூசி படர்ந்து அப்படியே சுற்றிட்டுருக்கு. தூசின்னு சொல்ல முடியாது, அது வந்து கற்கள், சின்ன சின்ன கற்கள் அப்படி சுற்றிட்டுருக்கு. நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது, ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது வந்து தூசி மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து கற்கள், கற்கள் அப்படியே சுற்றிட்டு வருது. சனியின் வளையம்தான் எடுப்பானது என்றாலும் வியாழன், யுரேனஸ், நெப்டின் ஆகிய கோள்களுக்கும் வளையங்கள் உள்ளன. குள்ளக்கோள்கள் ப்ளூட்டோ, செரஸ், எரிஸ், ஹமியே முதலியன 2006 குள்ளக்கோள்கள் என புதிதாக வகைப்படுத்தப்பட்டன. குள்ளக்கோள்கள், குறுங்கோள்கள், சந்திரன், நிலவு, நிலா, மதி, திங்கள் என பல பெயர்களால் சந்திரன் அழைக்கப்படுகிறது. நிலாவுக்கு மற்றொரு பெயரை பார்த்துக்கோங்க. நிலவு, மதி, திங்கள் என பெயர்கள். சந்திரன் ஒரு கோள் இல்லை. புதன் கோள்களையும் சுற்றும் துணைக்கோள். துணைக்கோள் புதனுக்கு துணைக்கோள் இருக்காது, ஏன்னா ஓவர் ஹீட்டில் சூரியனுக்கு அருகே இருக்குது. ஸோ துணைக்கோள் இருக்க வாய்ப்பில்லை. வெள்ளி துணைக்கோள் இருக்காது. பூமியிலிருந்து ஆரம்பிக்கு, பூமிக்கு 1, நிலா செவ்வாய்க்கு 2, வியாழனுக்கு 63, வியாழனுக்கு 63 துணைக்கோள் இருக்குது. சனிக்கு 60, யுரேனஸுக்கு 27, நெப்டியூனுக்கு 13. இந்த துணைக்கோள்களை பற்றி பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் PDF வந்து டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். எங்கள் டெலகிராம் குரூப்பில் PDF-ஆக இதை ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். டெய்லியும் ஒரு ரிவிஷன் பண்ணலாம், இல்லைன்னா சனி ஞாயிறு ரிவிஷன் பண்ணலாம். கோள்கள் தனித்தனி சுற்று ஆகும் காலமும், சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலமும், அதாவது இது வந்து ரொம்ப முக்கியம். புதன் கோள்கள் சூரியனை சுழன்றவாறு சுற்றி வரும் காலம். புதன் 87.97 நாட்கள். சூரியனமிருந்து தொலைவு 5.79 கோடி கிலோமீட்டர். கோள்களின் தற்சுழற்சி 58.6 நாட்கள். இதுலேருந்து புள்ளி விவரம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அந்த புள்ளி விவரம் வந்து எல்லாத்துக்கும் மறந்து போயிடும். அது வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புள்ளி விவரம், ஆண்டுகள், நாட்கள் இதுனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நினைவு வைக்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஆண்டுகள் அண்டு அந்த டேட்டு நாள் இதெல்லாத்தையும் நம்ம நினைவு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து நீங்கள் பாயிண்டாக எழுதி வைக்கணும். இல்லைன்னா இப்படி ஜெராஸ் எடுத்து படிக்கும்போது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பூமிக்கு 365.24 நாட்கள், 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குது சூரியனிடமிருந்து. 23:56 ஒரு நாளைக்கு 23:53
சுற்றுது தனித்தனி. செவ்வாய் 687 நாட்கள், 22.79 கோடி கிலோமீட்டர், 24 மணி நேரம், 57 நிமிடங்கள். செவ்வாய் வியாழன். இல்லை நீங்கள் பார்க்கலாம், பூமிக்கும் செவ்வாய்க்கும் ரிலேட்டடாக இருக்கும், கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா ஸோ அந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தகுந்த இடமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 மணி நேரம் கூட சுற்றுது. ஸோ இங்கே இருக்கிற என்வரான்மெண்ட்டு, அதாவது இங்கே இருக்கிற சூழ்நிலை செவ்வாயிலும் இருக்கலாம். அதனால தான் செவ்வாய்க்கு நிறைய சேட்டலைட் அனுப்புகிறாங்க. நம்மளும் மங்கள்யான் 1, மங்கள்யான் 2 இப்படி நிறைய இதை அனுப்பிட்டுருக்கோம். பூமி ஓர் உயிர்கோளம்பு. சூரியனமிருந்து 3வது கோள் பூமி அமைந்துள்ளது. வெள்ளியும் புதனும் மிகுந்த வெப்பம் கொண்ட கோள்கள். செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்கள் சூரியனமிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் கடும் குளிர்ச்சி நிலவுகிறது. பூமியின் மட்டுமே நீரும் காற்றும் உகந்த வெப்பநிலையும் இருப்பதால் உயிர்கள் உருவாகி பெறுகின்றது. இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க, தொலைநோக்கியால் மட்டும் புலப்படும் கோள் யுரேனஸ். ஏன்னா புதன் வியாழன்து பக்கத்தில் இருக்கிறதுனால தெரியும். ஸோ யுரேனஸ் எல்லா கோள்களுக்கும் சூரியன் டேஸில் சுற்றி வருகிறது நீள்வட்ட பாதையில். குறுங்கோள்களின் பாதை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே குறுங்கோள். எரி நட்சத்திரம். இரவு வானில் திடீரென்ற எரி நட்சத்திரம் எனப்படும் ஒளிக்கீற்றை காணலாம். இவை உண்மையில் கீழே விழும் விண்மீன்கள் அல்ல. சிறிய பாறைகள் வெகுவாக ஊடுருவும் போது விண்வெளி மண்டலத்தோடு ஏற்படும் உராய்வினால் எரிந்து ஒளிகிறது. இதுவே ஒளிக்கீற்றாய் புலப்படுகிறது. அதாவது ஸ்பேஸில் அது ட்ராவல் பண்ணும்போது செம ஸ்பீடில் போகும்போது வெலாசிட்டியில் அது வந்து தீ பிடித்து எரியுது. அதுதான் எரி நட்சத்திரம். வால் நட்சத்திரம். பனி தூசு முதலிய பொருட்கள் நிறைந்த பனிப்பாறை தான் அது. சூரியனுக்கு அருகே அது வரும்போது பனி உருகி ஆவியாகுவதால் சூரிய ஒளி பிரதிபலிப்பதானாலும் வால் போன்ற நீண்டு தோன்றுகிறது. வால் நட்சத்திரம், எரி நட்சத்திரம், பேரண்டம், பால்வெளி அண்டம் சூரியனை சுற்றுவதால் ஐரோப்பா ஆசியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கண்டம். இது ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஐரோப்பாவில் உள்ளது. ஆஸ்திரேலியா. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஆஸ்திரேலியா ஒரு தீவு கண்டம். ஐஸ்லாண்ட். இக்கண்டம் நியூசிலாந்து, பிஜி போன்ற தீவுகள் கொண்டுள்ளது. பிஜித் தீவுகள், பாப்வா நியூக்ளினா முக்கிய தீவுகள், பொதுவாக ஒசியானிக் தீவுகள் என அழைக்கப்படுகிறது. கிரேட் பானியர் ரிஃப் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை ஆஸ்திரேலியா. பவளப்பாறை பற்றி நீங்கள் அண்டார்டிகா. அண்டார்டிகா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தீவு, பெருங்கடல், பெருங்கடல், நாம் வாழும் பூமி, கண்டம் ஆசியா, 7 கண்டம். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அடுத்தது ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. 7 பெருங்கண்டத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பசிபிக் பெருங்கடல். பெருங்கடலை பற்றி நம்ம பார்க்கணும். பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அண்டார்டிகா பெருங்கடல், இந்திய பெருங்கடல். உலகின் 3வது பெரிய பெருங்கடல் இந்திய பெருங்கடல். உருவாகும் பருவக்காற்று மலையில்தான் இந்தியா வளம் பெறுகிறது. இந்திய பெருங்கடல் மூலம்தான் நம்மளுக்கு நிறைய வளம். காற்று, பருவக்காற்று, மலை இதெல்லாம் இந்திய பெருங்கடலேருந்து ஆரம்பிக்கு. அண்டார்டிகா பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல். பெருங்கடல் பற்றி பார்க்கணும். அடுத்தது கண்டங்கள் பற்றி பார்க்கணும். அப்போ கோள்கள் பற்றி பார்க்கணும். வரைபடங்கள், மலைகள், பீடபூமிகள், வரைபடங்கள் வகைகள்,